இங்கே போதும். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ஃப்ரம் கிளாசிக் டு கண்டெம்பரரி. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே அப்படிங்கிற ஒரு பாடல், அந்த பாடல் விளைவித்த விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இணையதளங்கள்ல சர்க்கார் படத்திற்கு ஆதரவாகவும் இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னும் விஜய் ரசிகர்கள், அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட பல நபர்கள் டிக்டாக் மூலமா, சமூக வலைதளங்கள் மூலமா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர் ஃபேன் இதெல்லாம் தூக்கி நெருப்புல போடுறாங்க, லேப்டாப்பை உடைக்கிறாங்க. இது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்துல அவர்களால இலவசமா வழங்கப்பட்ட பொருட்கள் தான். உண்மையிலேயே இது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல. ஏன்னா நமக்கு இலவசமா கிடைச்ச பொருட்கள் எல்லாமே நம்முடைய வரி பணத்திலிருந்து, நம்ம வருமானத்திலிருந்து எடுத்த பணத்திலிருந்து வந்த பொருட்கள் தான். அந்த பொருட்களை உணர்ச்சி வசப்பட்டும் இல்ல சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நெருப்புல போடுறது அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு இல்ல. உண்மையிலேயே அந்த இலவச பொருட்கள் வேணாம் அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல அது தேவைப்படுற நபர்களுக்கோ, வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ அதை நீங்க தாராளமா கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு எட்டாத கனியாக தான் இருந்தது. அதை உடச்சி நொறுக்கிற மாதிரியான காட்சிகள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த லேப்டாப் கூட இல்லாத மாணவர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இலவசத்தை அடியோடு வெறுக்கிறீங்க அப்படின்னா, தாலிக்கு தங்கம் கொடுத்தது, கர்ப்பிணி பெண்களுக்கு 20,000 ரூபா கொடுத்தது, ரேஷன் கார்டு மூலமாக அரிசி சர்க்கரை மானிய பொருட்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி எறிய வேண்டியதாக வரும். இந்த இலவச திட்டங்கள்லேயே மிக சிறந்தது அப்படின்னா சைக்கிள்கள் கொடுத்தது தான். கிராமப்புறங்களில் இருக்க ஏழை மாணவ மாணவிகள் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அப்படின்னு கடந்து செல்ல வேண்டி இருக்கக்கூடிய அவங்களோட பள்ளிக்கூடங்களுக்கு அந்த சைக்கிள்கள் மூலமாக தான் போனாங்க. நம்ம நகரப்பகுதியில் வசிச்சுட்டு வேணா இதெல்லாம் புறக்கணிக்கலாம், ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு இது இன்றியமையாத விஷயமாக தான் இருந்திருக்கு. இலவசங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டிய விஷயமே இல்லை. அந்த இலவசங்கள் கல்வியாகவோ மருத்துவமாகவோ இல்லை நம்ம வேலை வாய்ப்பாகவோ இல்லை நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கோ இல்லை நம்ம சுயமனித வளர்ச்சிக்கோ தான் பயனுள்ளதாக இருக்கணும். ஆனா முன்னாடியே கொடுத்த இலவச பொருட்களை முற்றிலும் கொளுத்துறது அப்படிங்கிறது நியாயமே இல்லாத விஷயம். அது இல்லாதவர்களுக்கு கொடுத்தா அதனுடைய பயனை அவங்களாவது அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்கள்ல சமூக அக்கறையோட இருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்தா இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரியான காட்சிகள் வீடியோக்கள் பார்க்கும்பொழுது சிரிப்பாக தான் இருக்கு. அதுலயும் ஒரு சில நபர்கள் இலவச பொருட்களை தூக்கி எறிகிற மாதிரி காட்சிகளை ரொம்ப வேடிக்கையாகவும் பண்றாங்க. நிச்சயமா இது வரவேற்க வேண்டிய விஷயமே இல்லை. இதனால பலர் கிண்டலுக்கு தான் உள்ளாகிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்க மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நெருப்புல போட்டாங்க என் பேனர்லாம், அதுல வந்து நான் பத்துக்கு நான் 10,000 செலவு பண்ணேன் பேனர் கட் அவுட்லாம், அத்தனை போயிடுச்சு. இது பேனர்லாம் கீச்சாங்கல்ல, அதுதான் நல்ல ப்ரமோஷன், அதான் பிடிச்சிருக்கு. அதனால ஒரு 4 பேர் வந்துடும்.